கோவையில் புற்றுநோய் பாதித்தவர்களுக்கு நிதி திரட்டும் வகையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காட்டன் சிட்டி சார்பாக தாண்டியா நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. நவராத்திரி பண்டிகைக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் கோவையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காட்டன் சிட்டி சார்பாக கலா தாண்டிய நிகழ்ச்சி வடகோவை பகுதியில் உள்ள குஜராத் சமாஜ் அரங்கில் நடைபெற்றது. புற்றுநோய் பாதித்தவர்களுக்கு நிதி திரட்டுவதற்காக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் குஜராத் உள்ளிட்ட வடமாநிலங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டு கர்பா மற்றும் தாண்டியா நடனம் ஆடி மகிழ்ந்தனர். வண்ண உடைகள் அணிந்து வட இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் இளைஞர்கள் சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் தாண்டியா நடனம் ஆடியது காண்பவர்களையும் உற்சாகப்படுத்தியது. இந்நிகழ்ச்சியை ரோட்டரி கிளப் ஆஃப் காட்டன் சிட்டி நிர்வாகிகள் கிருஷ்ணா சாமன், நீதிதா, பிரபு, குமார், பால், சந்தோஷ், மோனிஷா பட்டேல் மற்றும் கோகுலம், ஹீனா, ராகுல் உள்ளிட்டோர் ஒருங்கிணைத்தனர். இங்கே வந்து ஒரு டாண்டியா நைட் ஒரு ஃபண்ட் ரேசர் நடக்கிறோம். இவன் வந்து கேன்சர் பேஷண்ட்ஸுக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இதை பண்ணிகிட்டே இருக்கோம், ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ரோட்டரி கால் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் காட்டன் சீட்டுமே மூலமாக 14 வருஷமாக இந்த கிளப் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறக்காக வந்து ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த ஃபண்ட்ஸ் வந்து நம்ம எங்கள் ப்ராஜெக்ட்ஸ் நெக்டர் ஆஃப் லைஃப் கேன் கே சஞ்சீவினியில் யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ராஜெக்டோட சேர் வந்து குமார் பால் தாவா, இவங்க வந்து நம்ம பிரசிடென்ட் கிருஷ்ணா சாமன். இங்கே வந்து ஒரு 800 பேர் வந்திருக்காங்க. இங்கே வந்து காசு கொடுத்து அவங்கள உள்ள வந்து குஜராத்தி ஸ்டைலில் வந்து டான்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இங்கே ஃபுல் டான்ஸ் பண்ணிவிட்டு இது பண்ணுவாங்க, ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணுறோம்.